வணக்கம் மாணவர்களே, 9ஆம் வகுப்பு தமிழ், வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சக்கராம்பாளையம். நம்ம இயல் 1 கவிதை பேழை, தமிழ் விடுதூது. தமிழ் விடுதூதுக்கு ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா, ஆசிரியர் யாருன்னே இல்லை. நமக்கு நூல் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ் விடுதூது சிற்றிலக்கிய வகைகளுள், அதாவது சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று. சிற்றிலக்கியங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குது. அந்த சிற்றிலக்கிய வகைகளில் தூது அப்படிங்கிறதும் ஒன்று. இது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படிங்கிற வேறு பெயர்கள் அழைக்கப்படுகிறது. வாயில் இலக்கியம்னு சொல்லலாம், சந்து இலக்கியம்னும் சொல்லலாம். இதை எதை பற்றி இந்த தூது அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவன் தலைவியின் ரோல், ரெண்டு பேர்த்துக்குள்ள யாராவது ஒரு காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு காதல் பண்ணுறாங்க, அதில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து அன்பை புலப்படுத்தி அவங்க மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுக்காக எதை வந்து தூது அனுப்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அன்னம் முதலாக மாலை வாங்கிட்டு வர சொல்லி வாங்கி வருமாறு அன்னம் முதலாக வண்டு ஈராக பத்தையும் தூது அனுப்புவாங்க. அன்னம், வண்டு, விரலி, பணம், தந்தி, கிளி, புறா, இதையெல்லாம் தூது அனுப்புவாங்க. அந்த மாதிரி அனுப்பி அவங்கக்கிட்ட போய் அந்த மாலையை வாங்கிட்டு வந்து கொடுத்தா சம்மதம் அப்படிங்கிற ஒரு மரபு இயல்பு நமக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது தூது அனுப்புறது தான் வந்து நமக்கு தமிழ், அதாவது தூது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த தமிழ் விடு தூது? கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது. இது எந்த பாவால் இயற்றப்பட்டதுன்னா, கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது. இது தமிழ் விடுதூது வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் சுவாமி மேலே ஒரு பெண் ஒருத்தர் காதல் கொள்கிறாங்க. அந்த காதலை கூறி வருமாறு எதை தூது அனுப்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழை வந்து தூது அனுப்புகிறாங்க. எதை தூது அனுப்புகிறாங்க? தமிழ் மொழியை தூது அனுப்புகிறாங்க. தூது தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. இந்நூல் வந்து எத்தனை கன்னிகளை உடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி அப்படின்னா நமக்கே தெரியும், 268 கன்னிகளை உடையது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் வந்து நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. கன்னி அப்படின்னா 268 கன்னிகள் இந்த நமக்கு பாடலில் வந்திருக்கிறது இருக்குது தமிழ் விடுத்துவது. இந்த கன்னினா என்னன்னு சொல்கிறேன், இந்த கன்னிகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வந்து யார் முதன் முதல்ல பதிப்பித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, உவேசா. எந்த ஆண்டுனா 1930 பதிப்பித்தார். எந்த ஆண்டே? 1930 பதிப்பித்தார். உவேசா பதிப்பித்தார். இவர் ஆசிரியர் நமக்கு யாருன்னு தெரியாது. இந்த கன்னி அப்படின்னா என்னன்னு பாருங்கள், இரண்டு கண்களைப் போல, நமக்கு இரண்டு கண்கள் இருக்கிறத போல, இரண்டு கண்களைப் போல இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கும் மாலைக்கு தான் வந்து கன்னி. ரெண்டு ரெண்டு பூக்கெலாம் நம்ம வச்சு கட்டுவோம் இல்லையா, அந்த மாலைக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே தமிழில் எதை வந்து கன்னின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்டு எதுகையால் தொடுக்கப்படும் செய்யல் பேர் கன்னி. எதுகையால் தொடுக்கப்படும், இது இம்பார்ட்டன்ட். எதுகை அப்படிங்கிறது தான் எதுகையால். நம்ம எதுகை அப்படின்னா என்னன்னு தெரியும். எதுகை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அடிதோறுமோ அல்லது சீர்தோறுமோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. அந்த மாதிரி இந்த பாடலில் வந்து இரண்டு இரண்டு அடிகளுக்கும் ஒவ்வொரு எதுகை கொண்டு தொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து நம்ம நுழையும் முன் பார்க்கலாம். நுழையும் முன் வாங்க. இப்போ தமிழ் மொழியை, தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் உத்திகள் பற்பல. அதாவது தமிழினுடைய பெருமையை வந்து பாடலாசிரியர்கள் கையாளும் விதங்கள் பற்பல இருக்குது. அந்த அது கவிதை, அதற்கொரு கருவி. கவிதை வந்து அதற்கொரு கருவியாக அமைது. கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி என்ற பல தூது வாயில்களை பற்றி அறிந்துள்ளோம். பல வகையை தூது அனுப்பியிருக்காங்க. தமிழையே தூது பொருளாக்கி உள்ளது தமிழ் விடுதூது. தமிழை வந்து தூது அனுப்பியிருக்கிறது யாருன்னா, சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் அனுப்பியிருக்காங்க. அந்த தமிழையே தூது பொருளாக்கி உள்ளது. தமிழ் விடுதூது தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பா சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியன
சிற்றிலக்கியத்தில் விரவி உள்ளது. இதெல்லாம் வந்து இந்த சிற்றிலக்கியத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சீர் பெற்ற செல்வம். இதில் பாருங்கள், கன்னி அப்படின்னு எதை சொல்கிறேன்னா, பாருங்கள் தித்திக்கும் இத்து வந்திருக்கு, முத்தி இத்து வந்திருக்கு. இரண்டு இரண்டு அடிகளையே ஒவ்வொரு எதுகையால் தொடுத்துருக்காங்க. அடுத்தது உன்ன விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது புறம் உறவு, இதெல்லாம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கனால நம்ம எதுகை, இந்த எதுகை தான் வந்து கன்னின்னு சொல்கிறோம். தித்திக்கும் தெல்லமுதாய், தெல்ல அமுதின் மேலான முக்தி கனியே என் முத்தமிழே. அதை தித்திக்கும் இனிமையான, தெல்ல அமுதாய் தெளிந்த அமுதாய், தெல்ல அமுதின் மேலான அமிழ்தத்திலும் மேலான முக்தி கனியே, வீடு பேர் தவறும் கனியே, அதாவது பழுத்த கனியே, முத்தமிழே. முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம் என முத்தமிழே. புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, புத்திக்குள் உண்ணப்படும், புத்தினா புத்தினா அறிவு, அறிவுக்குள் அருந்தப்படும், உண்ணப்படும்னா அருந்தப்படும் தேனே, அறிவுக்குள் செலுத்தப்படும் தேனே. உன்னோடு உவந்து உரைக்கும், உன்னோடுனா உன்னிடம், உவந்துனா மகிழ்ந்து, உவந்துனா மகிழ்ந்து, உரைக்கும் அப்படின்னா சொல்லும், விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள், விண்ணப்பம் வந்து வேண்டுகோள் ஒன்று வச்சிருக்கிறேன் உன்னோட சொல்கிறதுக்கு, அதாவது என்னது, அறிவால் உண்ணப்படும் தேனே உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும் வேண்டுகோள் ஒன்று இருக்குது, அதை வந்து நீ கேட்பாயாக, விளம்பக்கல்னா கேட்பாயாக, விண்ணப்பம் ஒன்று இருக்குது நீ நான் சொல்கிறேன் அதை நீ கேளு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு. தித்திக்கும் தெல்லமுதாய், தெல்லமுதின் மேலான முக்தி கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும், விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேன். மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு. மண்ணில்னா இந்த பூமியில் குரம், குரம்னாலும் சிற்றிலக்கிய வகையில் ஒன்று, குரம்னா குறவஞ்சி, குரம்னா குறவஞ்சி, பல்லு என்றும் குரம் என்றும் குறவஞ்சி என்றும் பல்லு என்றும், பல்லு அப்படின்னா பல்லு இலக்கியம், அதுவும் சிற்றிலக்கியத்தில் ஒரு வகை தான், பல்லு என்றும் அதாவது பல்லு இலக்கியம் என்றும் கொள்வார் படைப்பார்கள் என்னென்ன, கொடுப்பாய்க்கு, கொடுப்பாய்னா படிக்கை எடுத்து கொடுப்பாய், உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ. உறவு அப்படிங்கிற மூன்று இனம், மூன்று இனம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது தாலிசை துறை விருத்தம் ஆகிய மூவினம், மூவினம்னு நமக்கே கொடுத்துருக்காங்க. அந்த மூன்று இனங்களும், மூன்று இனங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மூன்று இனம் பாருங்கள், துறை தாலிசை விருத்தம், மூன்று இனம் துறை தாலிசை விருத்தம் அப்படிங்கிற மூன்று இனம், துறை தாலிசை விருத்தம் அப்படிங்கிற மூன்று இனம், குரம் பல்லு அப்படின்னா சிற்றிலக்கிய வகைகள், இதெல்லாம் மூன்று இனத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மூன்று இனமும் என்னது, இனமும் உண்டோ, மூன்று இனமும் இருக்கிறதோ. திறம் என்றும், திறம்னா திறமை, திறமை எல்லாம், திறம் எல்லாம் வந்து என்று சிந்தா மணியாய் இருந்த உனை, அதாவது திறமெல்லாம், திறம்னா திறமையெல்லாம் வந்து என்று பொருந்தி நின்று சிந்தா மணியாய், சிந்தாமணினா கெட்டு போகாத மணியாய், அல்லது சீவக சிந்தாமணிகள், சிந்தாத மணிகளாக இருந்த உனை, உள்ள உன்னை சிந்து என்று சொல்லியே நா சிந்துமே. சிந்து இசை பாடல்களுள் ஒரு வகை, இதைப்பா தான் வந்து என்னது, சிந்துப்பா, அந்த சிந்து என்று அழைத்த நா சிந்துமே, நான் வந்து அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னா என்னுடைய நான் வந்து என்னாகும், அருந்து விழுந்துருமே அப்படின்னு, அதாவது என்ன சொல்கிறார்னா, துறை தாலிசை விருத்தம் ஆகிய மூவகை பாவினங்களுள் உறவு ஏதேனும் உண்டோ, மூவகை பாவினங்களுக்குள் உறவு ஏதாவது இருக்கா, உறவு என்று ஏதாவது இருக்கா, திறம் பாவில வந்து திறம் அனைத்தும் கைவரப்பெற்று, திறமெல்லாம் வந்து என்று சிந்தாமணியாய், அதாவது எல்லாத்தையும் திறமெல்லாம் கைவர தெரிஞ்சு என்றுமே சிந்தாத மணிகளாய் இருக்கும்
உன்னை வந்து இசை பாடல்களுள் ஒன்றாக சிந்து அப்படின்னு அழைப்பது உனது பெருமைக்கும் தகுமோ, உனக்கு பெருமையாக இருக்குமோ? அவ்வாறு கூறிய நான் வந்து இற்று விழும் அன்றோ. அந்த மாதிரி கூறுனா உன்னை வந்து சிந்து என்று அழைப்பது உனக்கு பெருமைக்கும் தகுமோ, உனக்கு பெருமையாக இருக்குதா? அந்த மாதிரி கூறுனா என்னுடைய நான் வந்து என்ன ஆயிரும், அருந்து விழுந்துருமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது நான் சிந்து என்று அழைக்கும் நீ பெருமை தகுமோ, அவ்வாறு கூறிய நான் வந்து என்ன ஆயிரும், இற்று விழுந்து விழும் அன்றோ. முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார். முற்றும் எல்லாத்தையும் தெரிஞ்சே வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட என்னன்னா முக்குணங்கள் பெற்றார். முக்குணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது தேவர்கள் கூட மூன்று குணங்கள் தான் பெற்றிருக்காங்க. என்னென்ன முக்குணங்கள் பாருங்க, முக்குணங்கள் சத்வம். ஃபஸ்ட்டு சத்வம். சத்வம் அப்படின்னா என்ன பொருள்னா அமைதி மேன்மை ஆகிய சுட்டும் குணம். சத்வம்னா அமைதி மேன்மை. அடுத்தது ராசசம். ராசசம் அப்படின்னா போர், தீவிரமான செயலை குறிக்கக்கூடியது, போருக்கு செல்லக்கூடிய ஒரு குணம். அடுத்தது தாமசம். தாமசம் அப்படின்னா சோம்பேறித்தனம், சோம்பல் தாழ்மை ஆகியவை குறிக்கக்கூடிய குணங்கள். இந்த மாதிரி தேவர்கள் கூட என்ன பண்ணிருக்காங்க, மூன்று குணங்கள் மட்டும்தான் அறிந்திருக்காங்க. ஆனால் நீ குற்றம் இல்லா பத்து குணம் பெற்றாய். நீ என்ன பண்ணுறக்குற அப்படின்னா பத்து குணங்களை தெரிஞ்சு வச்சுருக்குற. பத்து குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ வந்து பத்து குணங்களை தெரிஞ்சிருக்கிற. அந்த பத்து குணங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பத்து குணங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுங்கிசை, உதாரம், உயிர்த்தலின் பொறுமை, காய்ந்தம், காந்தம், வலி, சமாதி என்னும் பத்து குணங்களையும் பெற்றாய். இதெல்லாம் குற்றமில்லாத பத்து குணங்கள் வந்து நீ பெற்றிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, மற்றொருவர் ஆகிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ. மற்றவங்க வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா, வண்ணங்கள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா ஐந்து வண்ணங்கள். ஐந்து வண்ணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெண்மை, செம்மை, கருமை, ஐந்து வண்ணங்கள் மட்டும்தான் நீ பெற்றிருக்கிற. அதை மனிதர்களால் உருவாக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஐந்து வண்ணங்கள், வெம்மை, செம்மை, எதெது, வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை அப்படிங்கிற ஐந்து குணங்களுக்கு மேலே, ஐந்து வண்ணங்களுக்கு மேலே இல்லை. ஆனால் நீயும் என்னது எத்தனை குண வண்ணங்கள் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ. நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய். நீ வச்சிருக்கிற வண்ணங்கள் எதுனா, நீ புலவர்கள் கண்டறிந்த வண்ணங்கள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா நூறுக்கு மேலே இருக்குது. குரில், நெடில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலான இடை மெல்லிசை வண்ணம் ஈராக நூறு வண்ணங்களை கொண்டுள்ளாய். நூறு வண்ணங்கள் வந்து இடை, அதாவது மெல்லிசை, இடை மெல்லிசை அப்படிங்கிற ஈராக நூறு வண்ணங்களை நீ வந்து பெற்றிருக்கிறாய். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நாக்குலவும் ஊனரசம் ஆறு அல்லாம் அல்லால் உண்டோ. செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். அதாவது நாவின் மீது பொருந்தும் குறைபாடுடைய உணவில் சுவை வந்து நாக்கு உணரக்கூடிய சுவை எத்தனைன்னு கேட்டிங்கன்னா, ஆறு வகையான சுவைகள் மட்டுமே பெற்றிருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நாவின் மீது உணரக்கூடிய சுவைகள் ஆறுக்கு மேலே இல்லை. அந்த ஆறுக்கு ஆறு வகை சுவை நமக்கு தெரியும், புளிப்பு, சுவர்ப்பு, கார்ப்பு, இதெல்லாம் இருக்கு. ஆனால் நீயும் செவிக்கு விருந்தளிக்கும் காதுகளுக்கு இனிமையான சுவைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு, செவிக்கு உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். நவரசம் அப்படின்னா ஒன்பது சுவைகளை பெற்றுள்ளாய். ஒன்பது சுவைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்காங்க.
வண்ணம் வந்து அதாவது ஊனரசம்னா குறையுடைய சுவை, நவரசம்னா ஒன்பது சுவைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியர்வு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை ஆகிய ஒன்பது சுவைகள், ஒன்பது சுவைகளை வந்து பெற்றிருக்கிறாய். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ. அழியா வனப்பு, வனப்பு அப்படின்னா அழகு, அழியா வனப்புனா அழகு, வனப்பு வந்து ஒன்று இருக்கு, வனப்புனா அழகு, வனப்புன்னு ஒன்று இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒன்று அல்லாமல் நீ அதிகமாக வச்சிருக்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா ஒளியா வனப்பு எட்டு உடையாய். வனப்பு அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்குது, ஆனால் நீ என்ன வச்சுருக்கிறனா ஒளியா, அதாவது அழியாத வனப்புகளாக எட்டு இருக்குது. அவை என்னன்னு கேட்டிங்கன்னா வனப்புனா அழகு, அந்த எட்டு வகை என்னென்னா அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலம், இழைவு அப்படிங்கிற எட்டு வனப்புகளை பெற்றுள்ளாய், எட்டு வனப்புகளை பெற்றுள்ளாய். காதுக்கு அதாவது வனப்புன்னு பொதுவாக இயற்கையாக சொல்லக்கூடிய வனப்புகள் ஒன்று, ஆனால் நீ எத்தனை வனப்புகளை பெற்றிருக்கிறாய், எட்டு வனப்புகளை பெற்றுள்ளாய், அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம தமிழ் விடுத்து தமிழை, தமிழ் மொழியை சிறப்பித்து கூறியுள்ளார். இன்னொரு முறை பாருங்கள். சீர்பெற்ற செல்வம் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முக்தி கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள், மண்ணில் புறம் என்றும் பள்ளு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ, திறம் எல்லாம் வந்து என்று சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லி நான் சிந்துமே. அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீ குற்றம் இலா பத்து குணம் பெற்றாய். அதாவது தேவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா முக்குணங்கள் மட்டும்தான் பெற்றிருக்காங்க, நீ குற்றம் இல்லா பத்து குணம் பெற்றாய். மற்றொருவர் ஆகிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ, நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய், நா குலமும் ஊனரசம் ஆறு அல்லாமல் அல்லால் உண்டோ, செவிகள் உணவான நவரசம் உண்டாய் உண்டாய் நாய், ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ, ஒளியா வனப்பு எட்டு உடையாய். இது எந்த கன்னியிலிருந்து, கன்னிகள் 69 எழுபத்தி 6 வரல கொடுத்துருக்காங்க. அதாவது தெல்லா தித்திக்கும் இனிமையான தெல்ல அமுதாய் விளங்கக்கூடிய தமிழே, உனக்கு வந்து முக்தி அடைந்த வீடு பேர் கனி அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அது வந்து அதாவது இயல் இசை நாடகம் என்ற தமிழை நீ பெற்றிருக்கிறா. அது மட்டும் இல்லை, அறிவால் உண்ணப்படும் தேன் இருக்குது, உன்னிடம் நான் வந்து ஒரு விண்ணப்பம் வேண்டுகோள் வைக்கிறேன், அது நீ கேட்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குரம் என்றும் அதுவும் வந்து சிற்றிலக்கியங்களில் ஒன்று, குற்றால குறவஞ்சி பற்றி சொல்கிறாங்க. குறவஞ்சி பல்லு இலக்கியம் என்றும் கொடுப்பாய்க்கு, அதாவது கொடுப்பாய் இருக்கிறாங்க, கொடுப்பாய்க்கு கொள்வார்கள் பல்லு என்றும் நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு செஞ்சுருக்காங்க. ஆனால் பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை கொண்டுள்ளாய், மற்றவங்க படிக்கக்கூடிய வகையில் நீ கொண்டுள்ளாய். உறவு அப்படிங்கிறது வந்து ஒன்று தான் இருக்குது, ஆனால் நீ மூன்று இனத்தும் உண்டோ, மூன்று இனங்கள் வந்து வச்சிருக்கிற என்னென்னா தாளிசை, உனக்கு வந்து மூவகை பாவினங்கள் உறவு இருக்கு, தாளிசை துறை விருத்தம் அப்படிங்கிற மூன்று வகை பாவினங்களை வச்சிருக்க. அதே மாதிரி முற்றும் துறந்த தேவர்கள் வந்து மூன்று குணங்கள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க, ஆனால் நீ குணங்கள் 10 இருக்கு. அந்த 10 குணங்கள் என்னென்னு நம்ம, அதாவது செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுங்கிசை, உதாரம், உயிர்த்தலின் பொறுமை, காந்தம், வலி, சமாதி என்ற 10 குணங்கள் வந்து இருக்குது. வண்ணங்கள் வந்து 5 தான் இருக்குது, ஆனால் நீ வச்சிருக்கிற வண்ணங்கள் 100. தமிழில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் அகவல், தூங்கிசை,
வண்ணம் குறியில் இடை மெல்லிசை வண்ணம் ஆகிய 100 வண்ணங்களை பெற்றுள்ளாய். நாக்குக்கு விருந்தளிக்கக்கூடிய சுவை உணர்வு வந்து 6 இருக்கு. ஆனால் செவிக்கு விருந்தளிக்கக்கூடிய நவரசங்கள் 9 விருந்துகள் இருக்கு. அந்த 9 என்னென்ன? அழகு, அம்மை, அதாவது வீரம், அச்சம், இழிவு, வியர்ப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலைன்னு 9 சுவைகளை பெற்றிருக்கிறாய். அதுக்கடுத்தது வனப்பு அப்படின்னா அழகு அப்படிங்கிற ஒரு பொருள் தான் இருக்கு. ஆனால் நீ வச்சிருக்கிறதோ 8 வகை வனப்புகளை கூறியுள்ளாய். அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைவு அப்படிங்கிற 8 வகையான வனப்புகளை பெற்றுள்ளாய். இதில் வந்து நமக்கு 3 குணங்கள் யாவைன்னு வரும். முத்தமிழ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து முக்குணங்கள் என்னன்னு கேட்பாங்க. வண்ணங்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. தமிழ் கூறப்படும் வண்ணங்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. நிறையா குருவினாக்கள் நமக்கு கேட்பாங்க. அது இல்லாமல் சிற்றிலக்கியம், குறிப்பு வரைக அப்படின்னும் கேட்பாங்க. அல்லது தமிழ் விடுத்துது குறிப்பு வரைக அப்படின்னும் கேட்பாங்க. குறிப்பு வரைகனா நம்ம நூல் வெளியில் நம்ம எழுதணும். வணக்கம். நன்றி மாணவர்களே. வழங்கியவர் ஆர். சபிதா, வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராம்பாளையம்.